கோடி குட்டி எடுத்த வேட்டையனுக்கு வேட்டு வைத்த கனமழை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த வாரம் வெளிவந்த வேட்டையன் படத்தின் வசூல் தமிழகத்தில் பெய்து வரும் கனமழையால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது ஜெயிலர் படத்தின் பிரம்மாண்ட வெற்றியைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் சோலோ ஹீரோவாக நடித்த வேட்டையன் திரைப்படம் கடந்த வாரம் வெளியானது இதில் அமிதாப் பச்சன் பாசில் மஞ்சு வாரியர் துஷாரா விஜயன் ராணா டகுபதி ரித்திகா சிங் என ஒரு நட்சத்திர பட்டாளமே இணைந்து நடித்திருந்தனர் வழக்கமாக ரஜினி படங்களுக்கு இருக்கும் எதிர்பார்ப்பை விட வேட்டையன் படத்துக்கு எதிர்பார்ப்பு குறைவாகவே இருந்தது காரணம் ஜெய்பீம் படத்தின் இயக்குனர் ஞானவேலுடன் ரஜினிகாந்த் இணைவதால் இதுவும் மெசேஜ் சொல்லும் படமாக இருக்குமோ என ரசிகர்கள் இப்படத்துக்கு பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை எனினும் முதல் காட்சியிலிருந்து இப்படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனங்கள் கிடைத்தன வெறும் மெசேஜ் மட்டுமல்லாமல் அதை சரியான கமர்ஷியல் அம்சங்களுடன் கலந்து சொல்லியிருப்பதால் வேட்டையன் படம் பலருக்கும் பிடித்திருந்தது அதனால் காட்சிக்கு காட்சி இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்து வந்தது முதல் நாளில் உலகளவில் இப்படம் அறுபத்தைந்து கோடி ரூபாய் வசூல் செய்த நிலையில் நான்கு நாட்களில் இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் வசூல் செய்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது கிட்டத்தட்ட முன்னூறு கோடிக்கும் அதிகமான பொருள் செலவில் உருவாகியுள்ள வேட்டையின் படம் இதே வேகத்தில் சென்றால் முன்னூற்றி ஐம்பது கோடி வரை அதிகபட்சமாக வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எதிர்பாராத விதமாக வடகிழக்கு பருவமழை தற்போது தமிழகம் முழுவதும் வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் தமிழகத்தில் நேற்று மாலை காட்சியிலிருந்து இப்படத்துக்கு பெரிதாக கூட்டமில்லை இன்றும் பல ஊர்களில் படம் வாஷ் அவுட் என்கிறார்கள் இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருப்பதால் அதிகபட்சமாக வேட்டையின் படம் முன்னூறு கோடி ரூபாய் வசூல் செய்வதே தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது சந்திரமுகி டூ இந்தியன் டூ லால் சலாம் என அடுத்தடுத்து தோல்வி படங்களால் தத்தளித்துக் கொண்டிருக்கும் லைக்கா நிறுவனம் வேட்டையின் படத்தை தான் பெரிதும் எதிர்பார்த்தது ஆனால் இந்த படத்துக்கும் இப்படி ஒரு சிக்கல் வந்ததால் லைக்கா நிறுவனம் கடும் அதிருப்தியில் உள்ளதாம்